வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. நீட் அரசியலும் திமுகவின் இரட்டை வேடமும். நீட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சில வருடங்கள் முன்னால் நீட்டை கொண்டு வந்தது. அப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்த திமுக தற்பொழுது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தது. மக்களும் அதை நம்பிக்கொண்டு ஓட்டு போட்டார்கள். பெட்ரோல் விலையை குறைக்கப் போகிறோம், டீசல் விலையை குறைக்கப் போகிறோம், மாதா மாதம் 1000 ரூபாய் தரப்போகிறோம் என்று பலவித கம்பி கட்டு கதைகளை சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கியது. அது தவறில்லை, யார் வேண்டுமானாலும் என்ன வாக்குறுதிகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது அரசியலில் இது ஒரு சகஜம் அப்பா என்று கவுண்டமணி சொல்வது போல் இது சகஜம். ஆனால் நீட்டை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, நடுத்தர வர்க்க மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு மிகவும் பிளஸ் பாயிண்ட் தான் இந்த நீட் எக்ஸாம். ஏனென்றால் நீட் இல்லை என்றால் கல்லூரி மாஃபியாக்கள் இருக்கு, யூனிவர்சிட்டி மாஃபியாக்கள், மருத்துவக் கல்லூரி மாஃபியாக்கள் பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கான சீட்டை வழங்குவார்கள். அதை முறித்தது மத்தியில் ஆளும் மோடி அரசு. அதை பிடிக்காத சூர்யா போன்ற நடிகர்கள், சில அரசியல்வாதிகள், பெரியாரின் சொத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கும் வீரமணி, இது போன்ற ஆசாமிகள் நீட்டை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார்கள். வழக்கு வந்து அரசே தொடர்ந்தது. நீதிமன்றம் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினீர்கள் அந்த வழக்கை போட என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டது. குழம்பிய நிலையில் திமுக இருக்கிறது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை, தங்களது வாரிசுகளை நீட்டுக்கான எக்ஸாமை, நீட்டுக்கான பயிற்சியை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தால்தான் மாணவர்கள் இந்த பரீட்சையில் தேரலாம். குறிப்பாக ஆகஸ்ட் 1 தேதி இருந்த நீட்டு தற்போது போஸ்ட்போன் செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எப்போது என்பதை பின்னர் அறிவிக்கும். அதற்கு முன்னால் மாணவர்கள் தமிழ்நாடு நமக்கு நீட்டிலிருந்து விலக்கு பெற்று தந்துவிடும் என்று ஒரு கனவில் மிதக்காமல் தங்களது அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள பயிற்சிக்கான முனைப்பில் இறங்குவது மிகவும் நல்லது என்றே தோன்றுகிறது. குறிப்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு உந்துதல் கொடுத்து அவர்களை இந்த பயிற்சியில் ஈடுபட வைக்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் அறிவில் சளைத்தவர்கள் அல்ல. கொஞ்சம் சிரத்தை எடுத்தால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளலாம். கடலையே கரைத்து குடிக்கும் சக்தி உள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டை துல்லியமாக எதிர்நோக்கி நீட்டில் மிகவும் ஜெயிக்க வேண்டும் என்பதே சுப்ரஜா தர்பாரின் நோக்கமாக இருக்கிறது. தயவு செய்து அரசியல்வாதிகளின் பொய் வாக்குறுதிகளை நம்பிக்கொண்டு நீங்கள் நீட்டிற்கு தயாராகாமல் இருக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மக்களே வணக்கம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீட்டுக்கு தயாராகும் மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மேலும் பக்கத்து வீட்டு மாணவர்களை, நீட்டு கட்டாயம் வரும், அதற்காக நீ வந்து படிக்காமல் இருக்காதே, நீ அரசு எதுவும் செய்யாது என்று சொல்லி அவர்களை தெளிவுபெற செய்யுங்கள். நன்றி வணக்கம். பிரிதொலி காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.